ராமேஸ்வரம் நகராட்சி பன்னிரண்டாவது வார்டு பகுதி திமுக வேட்பாளர் பள்ளி பள்ளிவாசலில் ஜமாத் தலைவர்கள் மற்றும் நிர்வாகிகளை சந்தித்து ஆதரவு திரட்டினார் ராமேஸ்வரம் நகராட்சி பன்னிரெண்டாவது வார்டில் போட்டியிடும் திமுக வேட்பாளர் சத்தியமூர்த்தி இவர் போட்டியிடுகிறார் இவர் இன்று தனது வார்டுக்குட்பட்ட பள்ளிவாசல்களுக்கு சென்று ஜமாத் தலைவர்கள் நிர்வாகிகள் மற்றும் இஸ்லாமிய பெரியோர்களை சந்தித்து ஆதரவை கோரினார் அப்போது தான் வெற்றி பெற்று வந்தவுடன் பன்னிரெண்டாவது வார்டு பகுதிகளுக்கு தேவையான அனைத்து அடிப்படை வசதிகளான தரமான சாலை சுத்தமான குடிநீர் இரவு நேரங்களில் தடையின்றி மின்விளக்கு எரிய நடவடிக்கை எடுப்பதாகவும் திமுக வேட்பாளர் சத்தியமூர்த்தி கூறினார் மேலும் இந்த பகுதி மக்களின் கோரிக்கையை ஏற்று பணியாற்ற உள்ளதாகவும் அவர் தெரிவித்தார் திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாக நிறுத்தப்பட்ட உதயசூரன் சின்னத்தில் வாக்களிக்க கோரி இன்னைக்கு பள்ளிவாசலிலே ஜமாத்தார்கள் முன்னிலையில் வாக்கரிக்க சே வாக்கு சேகரிக்க வந்தேன் மிக சிறப்பாக வரை பெற்று உதயசூரியன் சின்னத்திலே வாக்களித்து உங்களை அமௌமாக வெற்றி பெற செய்வேன் என்று அனைவரும் என்னிடத்திலே உறுதியளித்திருக்கிறார்கள் அதே சமயம் இந்த வார்டிலே நான் வெற்றி பெற்று ரோடு சாலைகள் சாலை வசதி தெருவிளக்கு குடிநீர் வசதிகளை செய்து தருவேன் என்று உறுதியளித்திருக்கிறேன்